என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு இன்றைய நாள் இனிய நாளாக அமையணும். கண்டிப்பாக உங்களுக்காக நம்மளுடைய பிரார்த்தனை மையத்திலும் சரி, நம்மளுடைய ஸ்ரீ துவாரக மைய ஆலயத்திலும் சரி தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுறோம். உங்களுடைய பிரார்த்தனைகளை என்னுடைய கீழே வர வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பி வைங்க சாயராம். அப்பாவுக்கு கூடான கூடிய நன்றிகள். ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் இன்றைக்கி நான் பேசவே போகிறேன். ஏன்னா கடந்த ஒரு வாரத்தில் இந்த போன வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமையிலேருந்து எனக்கு நிறைய ஃபோன் கால் வந்தது. அதில் பெரும்பாலான ஃபோன் கால் வந்து இந்த ஒரு பிரச்சனைக்காக நிறையா வந்தது சாயராம். என்ன பிரச்சனைனா கடன் பிரச்சனை. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ண சார், ஏன்னா நான் கடன் வாங்கிட்டேன், கடன் கட்ட முடியல, ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, கடன்லேருந்து நீங்கள் தான் என்னை காப்பாற்றி விடணும், இப்படி தான் நிறைய பேர் சொன்னாங்க. சில சாய் சகோதரிகள் நான் தற்கொலை கூட பண்ணிப்பேன் கடன் பிரச்சனையில், அந்த அளவுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தது கடன் பிரச்சனை. உண்மையிலே கடன், அதாவது கடன் வாங்கும்போது ஈஸியாக இருக்கும், கடன் அடைக்கும் போது பெரிய சிரமத்தை கிடைக்கும். நான் அப்பா கிட்ட அதான் வேண்டிக்கிறது, கடன் தயவு செஞ்சு வாங்குவதை தவிர்த்துருங்க. நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறது காரணமாக தான், முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்துருங்க. வாங்க முடியல, ஏன்னா ஒரு கடன் வாங்க போய் அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன், அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன், இப்படி ஒரு ஒரு கடனாக ஆகி வட்டி குட்டி போட்டுக்கினே போய் அது பெரிய சுமையாகிடுது. நம்ம சும்மா ஒரு கடன் வாங்கியிருப்போம், ஆனால் அது பெரிய கடனாகி அதை சுமக்க முடியாத திக்கு தெரியாமல் திணறி போகிறது தான் இப்போ இருக்கிற சூழ்நிலை. நான் திரும்பவும் எல்லோருக்கிட்ட சொல்கிற விஷயந்தான், அந்த கடன் பிரச்சனையை பற்றி என்கிட்ட பேசுகிறாங்கள்ல, ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்குற எல்லாருக்கிட்டையும் ஒரே கேள்வி, உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னா அது யாருக்குமே தெரிய மாட்டேது. சாயராமண்ணா எனக்கு கடன் 3 லட்சம்னுவாங்க, நல்லா கரெக்டாக சொல்லுங்கண்ணா, 3 இல்லை 5 லட்சம் சொல்கிறவங்களே 5 லட்சத்துக்குள்ளே இருக்கும். நல்லா கேட்டால் அது நான் கணக்கு போட்டு பார்க்கணும் சாயராமண்ணான்னுவாங்க. அதாவது நாம் எவ்வளோ கடன் பட்டு இருக்கணும் என்பதையே தெரியாமல் தான் இருக்கிறாங்க, ஆனால் கடன் பட்டு நிறையா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. உங்களில் கூட அப்படி தான், நீங்கள் நல்லா யோசனை பண்ணுவாங்க. நீங்கள் யாராவது உங்களுக்கு எவ்வளோ கடன்னா அது இருக்குங்க 5-6 லட்சம்னுவீங்க, 5-6 லட்சம். அதாவது கடன் எவ்வளோ இருக்குன்னா கரெக்டாக சொல்லணும், அப்போ தான் நாம் அந்த கடன் அடைக்க முடியும். கடன் அதிகபட்சமாக தீர்வதற்கு ஒரு சின்ன வழி, நான் ஏற்கனவே சொன்ன வழி தான், பலமுறை சொன்ன வழி தான். முதல்ல கடன் யார் யார்கிட்ட வாங்கணும் அதை முதல்ல ஒரு பேப்பரில் எழுதுங்க. கடன் தீர்வதற்கு இதுதான் பெஸ்ட்டு வழி. இதை செஞ்சு பலன் அடைஞ்சவங்க நிறையா பேர். திரும்பவும் இதை நான் சொன்னது கடந்த வாரம் ஃபுல்லாகவே புதுசாக பேசுனவங்க போல இருக்குது நிறைய பேர். ஏன்னா அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ஏற்கனவே செஞ்சு பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர். எனவே திரும்பவும் இதை சொல்கிறேன், கடன் நீங்கள் யார் யார்கிட்ட வாங்குறீங்க முதல்ல அதை பேர் எழுதுங்க. பேங்க்கில் வாங்கினா பேங்க் நேம், குழுவில் வாங்கினா குழு நேமு, தனிப்பட்ட நபர்கிட்ட வாங்கினா தனிப்பட்ட நேம், இது எல்லாத்தையும் லைனாக எழுதுங்க ஒரு பேப்பரில், சாதாரண ஒயிட் பேப்பரில். எவ்வளோ கடன், அதுக்கு எவ்வளோ வட்டி நாம் கட்டுறோம் தனியாக எழுதிங்க. மொத்த டோட்டல் போடுங்க, எவ்வளோ வட்டி கட்டுறோம். ஏன்னா நம்ம வட்டி கட்டுறதே நிறைய பேர் தெரில. நாம் என்ன நினைக்கிறோன்னா இந்த வட்டியை எப்போத்தி கட்டிக்கலாம், அதை அப்போ பார்த்துக்கலாம், அந்த வட்டி அதிகமாகும், அப்போ அந்த வட்டியே கட்டிங்க. இப்படி வட்டியை கட்டி கட்டி அசல் கட்டவே முடியாத போய்டும். அந்த ஒயிட் பேப்பரில் எழுதுங்க, எழுதிட்டு நிறையா வாங்கினீங்க நிறைய பேர், அதிலிருந்து இப்போ ஒரே ஒரு 5 பேர்கிட்ட வாங்கினீங்கன்னா அதில் 2 பேர்கிட்ட முதல்ல கடன் அடைக்கணும், இல்லை ஒருத்தர் கடன் அடைக்கலாம்னு யோசனை பண்ணலாம். 5 பேர்கிட்ட கடன், எது ரொம்ப முக்கியமான கடன் அடைக்கணுமோ அந்த கடனை முதல்ல எழுதுங்க, மற்ற கடன்லாம் பின்னாடி எழுதிங்க. அந்த முதல் யாரோட கடன் அடைக்கிறோமோ அந்த ஊருக்கு பேரை மட்டும் எழுதிங்க தயாராம். அது பேங்காக இருந்தாலும் சரி, பேராக இருந்தாலும் சரி, குழுவாக இருந்தாலும் சரி, அந்த ஊர் பேர், எவ்வளோ கடன், வட்டி எவ்வளோ, அந்த ஊர் பேர் மட்டும் எழுதி வியாழக்கிழமை காலையில் 4:30 to 6 பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பாபா முன்னாடி வச்சாங்க, அந்த ஊர் பேரை மட்டும் எழுதிங்க, மற்ற எல்லா பேரும் வேண்டாம். அப்பா கிட்டே காலையில் 9 காயின், எந்த காயின்னாலும் பரவாயில்ல, 1 ரூபா காயின், 5 ரூபா காயின் கலந்து இருந்தாலும் பரவாயில்ல, 9 காயின் பாபா முன்னாடி வைக்கணும். 1 கைப்பிடி அரிசி, இல்லை 1 கைப்பிடி நவதானியங்க, ஏதாவது ஒன்று அரிசி வைங்க, இல்லை நவதானியம் வாங்கி வச்சா இன்னும் நல்லது, நவதானியங்க 1 கைப்பிடி. இது அப்பா முன்னாடி காலையில் 4:30 to 6 எழுந்து முகம் கைகள்லாம் கழுவிட்டு முதல் வேலையாக முடிஞ்சால் விளக்கு ஏற்றுங்க, விளக்கு ஏற்றுட்டா ரொம்ப நல்லது. விளக்கு ஏற்றி அவருக்கு ஒரு டம்ளர் தண்ணி, 1 ஸ்பூன் சர்க்கரை இதை வச்சுட்டு ஒரு கையில் 1 9 நாணயம்,
இன்னொரு கை இன்னொரு கையில் ஒரு கைப்பிடி அரிசி இல்லைன்னா நவதானியங்கள் ஏதாவது ஒன்று வச்சுட்டு அப்பா கிட்டே காலையில் எழுந்தோன்னே, சாயப்பா எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு இதில் முதல்ல இந்த ஒரு கடன் தீங்க, இது ரொம்ப முக்கியமான கடனை தீர்த்துட்டா ஒன்றால் தீர்க்கிற வழி கிடைக்கும் சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணி அப்பா பாதத்தில் எழுதி வச்சுருங்க. ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய், ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ நாளைக்கு சொல்ல முடியும் சொல்லிவிட்டு எழுந்துங்க. இது அன்றைக்கி முடிஞ்சிடுச்சு. தொடர்ந்து ஒரு வாரம் காலையில் எழுந்துட்டு அந்த பாபாவை கிட்ட அந்த பேப்பரை பார்த்துட்டு காலையில் எழுந்து இந்த கடன் தீரணும் சொல்லிவிட்டு தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கினே வரணும். ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் ஒரு வாரம் பண்ணிக்கினே வரணும். எப்போ பண்ணணும்னா காலையில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது, 6 மணிக்குள்ளே பண்ணுங்கள். அதேமாரி அடுத்து இந்த வியாழக்கிழமை அடுத்த புதன்கிழமை ஈவினிங் என்ன பண்ணுறீங்க, ஒரு கற்பூர ஆரத்தி எடுத்து பாபாவை காமிச்சிட்டு நீங்கள் எழுதி வச்சிங்கள அந்த கடன் பேப்பர் அதை கற்பூரத்தில் கொளுத்திடுங்க. கற்பூரத்தில் கொளுத்திட்டு இந்த அரிசி 9 காயின் தனியாக எடுத்துடுங்க. எடுத்துட்டு தனியாக வச்சுக்கிங்க. திருப்பி அடுத்த வியாழக்கிழமை அதே போல் 9 காயின் ஒரு கைப்பிடி நவதானியமும் அரிசியாக வச்சுடுங்க. திரும்பவும் அந்த ஒரு வாரம் வரைக்கும் தொடர்ந்து அந்த 9 காயினை பார்த்து தினமும் என்னுடைய கடன் தீரணும் வேண்டிக்கினே வரணும். இந்த 9 காயின் எடுத்து வச்சிங்கள புதன்கிழமை, அதை என்ன பண்ணணுன்னா அடுத்த வாரம் யாராவது இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க. ரோட்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்க கையில் அந்த 9 காயினை கொடுத்துருங்க. இந்த அரிசி எடுத்து மொட்டை மாடியோ மரத்துக்கீழையோ எங்கேயோ வாயிலாக ஜீவனங்களுக்கு பறவைகளுக்கு தானமாக கொடுத்துருங்க. இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒரு 9 வாரம் செய்யுங்க இல்லை 12 வாரம் செய்யுங்க, உங்கள் கடனை பொறுத்து. கடன் நிறையா இருந்தால் 12 வாரம் செய்யலாம், கொஞ்சம் ஒரு 50,000-60,000 மட்டும் இருந்தேன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 12 வாரம் செய்யணும். இந்த 12 வாரத்துக்குள்ளே அந்த கடன் முழுமையாக அடைப்பதற்கு பாபா வழிகாட்டுவார். அந்த ஒரு கடன் அடைக்கிறதுக்கு தான் அதையும் தெளிவாக சொல்லிடுறேன், ஏன்னா ஒரு கடனை தான் அடைக்க முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா கடனும் அடைஞ்சிடாது, ஒரு கடன் அடைஞ்சிட்டா உங்களுக்கு எல்லா கடனும் அடைப்பதற்கு அப்பா வழிகாட்டுவார். அடுத்தது இருக்கிற லிஸ்ட்டில் 2வது கடன் எடுத்து வைங்க, கண்டிப்பாக அந்த கடன் அடைக்கிறதுக்கு வழிகாட்டுவார். ஒவ்வொரு கடனும் அடைப்பதற்கு அப்பா தேயிலி வழிகாட்டுவார். வாரத்துக்கு 1 நாளைக்கு 9 காயின் ஒரு கைப்பிடி அரிசி வியாழக்கிழமை வைங்க, உங்கள் கடன் பிரச்சனை காணாமல் போயிடும். பாபா முன்னாடி வைக்கிற அந்த சர்க்கரையை எடுத்து மரத்து கீழே போட்டுருங்க, எறும்புகள் சாப்பிடும். சர்க்கரையும் தண்ணியும் டெய்லி மாற்றணும். 9 ரூபாய் காயினும் அந்த அரிசியும் நவதானியம் பாபா பக்கத்துலேயே இருக்கட்டும், புதன்கிழமை வரைக்கும் இருக்கட்டும். இதை மட்டும் பண்ணி பாருங்கண்ணே, உங்கள் கடன் தன்னால் தீர்ந்து போகும். இதை விட வெளிய வெளியே இல்லை, இதை செய்து பல பேர் பண்ணடைஞ்சிருக்கிறாங்க. கடன் தீர்வதற்கு இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப 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 எளிமையான வழி. அதே போல் கடன் வாங்குவதை தயவு செய்து தவிர்த்துருங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கடன் வாங்க இன்னொரு கடன் தயவு செஞ்சு வாங்காதீங்க. இந்த பூஜை பண்ணும்போது கடன் வாங்குவதை தவிர்த்துருங்க. கடன் வாங்க வைக்க விட மாட்டார் அப்பா, ஏன்னா கடன் லிஸ்ட்டில் ஏறிடும் இன்னொன்று, இன்னொரு புதுசாக கடன் வாங்கினீங்க. ஆனால் இந்த பூஜை செய்யும்போது கடன் வாங்குவதை தயவு செய்து தவிர்த்துருங்க. ரொம்ப முக்கியமான இந்த பரிகார பூஜையை நீங்கள் பண்ணிங்கன்னா, அப்பாவை நினச்சி பண்ணிங்கன்னா உங்கள் கடன் தீரும். கடன் தீர்வதற்கான வழியை அப்பா காட்டுவார். உங்களுக்கு ஏதோ ஒரு வருவாயை அதிகப்படுத்தி கொடுக்கலாம், இல்லை எங்கேயோ ஏதோ ஒரு பணம் உங்களுக்கு வர வேண்டிய வர வந்திருக்கலாம். இப்படி உங்களை சுற்றி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த பூஜை பண்ணும்போது. ஏன்னா ஏதாவது வருவாய் வந்தால் தான் கடன் தீருமே, கடன் தீர்ந்தாலும் நமக்கு புதுசாக எங்கேயாவது பணம் வரணும். அப்படி ஏதாவது ஒரு வழியை அப்பா காட்டுவார், நமக்கு தெரியாத வழி, இல்லை யார் மூலயமா கொடுத்து உதவுவார். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை அப்பா நடத்தி காட்டுவார். தயவு செஞ்சு இதை செய்யுங்க. கடவுள் உங்கள் கூட இருந்து உங்கள் கடன் பிரச்சனையை தீர்ப்பார். எவ்வளோ கடன் இருக்குது உங்கள் பிரச்சனை தீரணும் சொல்லி நாங்களும் பிரார்த்தனை பண்ணுறோம். எனக்கு அந்த வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பி வைங்க சாயராம். கண்டிப்பாக அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு உங்கள் கடன் பிரச்சனை தீரணும் சொல்லி நான் அப்பா கிட்டே வேண்டிக்கிறேன்.